இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்க இந்த டைமில் சென்னையிலையும் அதோட சரௌண்டிங்லையும் கொரோனா எவ்வளோ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்ற நியூஸை நம்ம எல்லோரும் பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான ரீசனாக அவங்க கோயம்பேடு மார்க்கெட்டை தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டைமில் நிறைய பேரால் வெஜிடபிள்ஸ் வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் ரேட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இதனால். பட் எல்லோரும் இந்த கஷ்டம் படுறாங்களா? இல்லை, வீட்டு தோட்டம் போட்டவங்களா ஓரளவுக்கு அவங்க வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு யோசிக்கிறீங்களா? இந்த டெம்பரரி டிமாண்ட் இன்க்ரீஸ்னாலேயே இப்படி கஷ்டப்படுறோமே, ஒருவேளை ஃப்யூச்சரில் பர்மனண்ட்டாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா? ஆல்ரெடி வாட்டர் ஸ்கேசிட்டி, லோன் ப்ராப்ளம், சரியான இன்கம் இல்லைன்னு நம்ம ஃபார்மர்ஸ்னால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபார்மர் தன்னோட பசங்களை ஒரு ஃபார்மர் ஆகிறத மோஸ்ட்லி விரும்புகிறதில்ல, பிகாஸ் சொசைட்டியில் ஃபார்மர்ஸை யாரும் பெருசாக மதிக்கிறதில்ல. இப்படியே போச்சுன்னா அக்ரிகல்ச்சர் இல்லாமல் போகணும்னு கூட அவசியம் இல்லை. ப்ரொடக்ஷன் ரேட் குறைஞ்சாலே போதும், பெரிய ப்ராப்ளம் தான். பட் இப்போதைக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் ஜெர்மி ஹெர்மன் ஒருத்தர் ஒரு பிளாக் எழுதியிருக்கார். அந்த பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த பிளாகில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 150% ப்ரொடக்ஷன் ரேட் இப்போதைக்கு இருக்குது குளோபல் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு. ஆனாலும் 1% ஆஃப் த பீப்புள் சாப்பாடு கிடைக்காமல் ரொம்பவே கஷ்டப்படுறதா வருது. அதில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அதுக்கு ரீசனாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபுட் வேஸ்டேஜ் தான். இது மட்டும் இல்லாமல் குளோபல் பாப்புலேஷன் ரேட்டும் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. போன வருஷம் 7.7 பில்லியன் ஆக இருந்த பாப்புலேஷன் ரேட் இந்த வருஷம் 7.8 இப்போ வரைக்கும் இருக்குது. இது வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்படியே இன்க்ரீஸ் ஆகிற பாப்புலேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை டிமாண்டை மீட் பண்ண முடியாமல் பெர்மனண்ட்டாக இந்த மாதிரி ஒரு விலைவாசி ஏற்றத்தை நம்ம பார்க்க போகிறோமா? இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு மவுண்டெயின் வியூ. இந்த சீரீஸோட பேர் இன்டு த அன்னோன். ஒரு செல்ஃபோனில் கூட நிறைய சேஞ்சஸ் இப்போலாம் வந்துட்டு தான் இருக்குது. மாதம் மாதம் புதுசாக நிறைய மாடல் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நமக்கு ரொம்ப அவசியமான அக்ரிகல்ச்சரில் பெருசாக எந்த சேஞ்சஸும் வரதில்லை. அடாப்ட் ஆகாத எந்த ஒரு விஷயமும் சர்வைவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதுதான் நேச்சரோட லா. அப்படி இருக்கப்ப அக்ரிகல்ச்சரும் அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு இன்னும் நிறையா சேஞ்சஸ் தேவைப்படுது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வெர்டிக்கல் ஃபார்மிங்னு ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இடம், அதில் ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் ஃபார்மிங் நடக்கும். இந்த கான்செப்ட் 1999 தான் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்க. தென் வெர்டிக்கல் ஃபார்மிங்கிற நேம் 2009 வச்சாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா 1 ஏக்கர் லேண்டில் மல்டிப்புள் ஏக்கருக்கான ஈல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் அக்ரிகல்ச்சர். ஒரு ஒரு பிளான்ட்டும் ஸ்பெசிஃபிக் கிளைமேட் அண்டு சீசனில் தான் வளரும். ஆனால் இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்டை க்ரோ பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம எல்லோரும் ஆர்கானிக்கை தான் லைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்டிசைடு அதாவது பூச்சிக்கொல்லி மருந்தே நம்ம ஃபார்முக்கு தேவைப்படாது. ஏன்னா க்ளோஸ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கிறதுனால எந்த வகையான பூச்சும் நம்ம கிராப் கிட்ட நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் டேட்ஸ் மாதிரியான கிராப்பெல்லாம் நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் பெரும்பாலும். இதை யூஸ் பண்ணுறப்ப லோக்கல்லே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால் அந்த இம்போர்ட்டோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் குறையும், ப்ராடக்டோட ரேட்டும் குறையும். அது மட்டும் இல்லாமல் இன்டோர் ஃபார்மிங்காக இருக்கிறதுனால கிளைமேட் சேஞ்ச் அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்து கூட நம்ம கிராப்ஸை சேஃப்கார்ட் பண்ணலாம். நம்ம நியூஸில் கூட பார்த்துருப்போம், திடீர் பெரும் மழையினால் பயிரெல்லாம் வீணாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. இந்த மாதிரி இன்டோர் ஃபார்மிங்கில் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் அக்ரிகல்ச்சரில் ரொம்பவே முக்கியமான விஷயந்தான் பிங்க் ஹவுஸ் ஃபார்மிங்கிறது. இந்த கான்செப்ட் என்னென்னா,
நம்ம சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ஒரு மெத்தடாக பிளான்ட் யூஸ் பண்ணி தான் அதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நம்மளில் பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். இந்த சன்லைட்டை ஆர்டிஃபிஷியலாக லைட்டாக நம்ம பாஸ் பண்ணுவோம் அந்த இன்டோர் என்விரான்மெண்ட்டில். சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த லைட்டில் ஸ்பெசிஃபிக்காக ரெட் அண்ட் ப்ளூ இந்த லைட் மட்டும் இருந்தால் போதும், இதை வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரெட் அண்ட் ப்ளூவை ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் பாஸ் பண்ணுவாங்க, அதனால் அந்த கலர் பிங்க் கலரில் நமக்கு தெரியும். இது இன்டோர் ஃபார்மிங்கிறதுனாலையும் பிங்க் கலரை யூஸ் பண்ணி க்ரோ பண்ணுறதுனாலையும் பிங்க் ஹவுஸ் ஃபார்மிங்னு இதுக்கு பேர் வச்சாங்க. இந்த லைட்டை யூஸ் பண்ணுறப்ப 20% வரைக்கும் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதா அந்த இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸோட லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் சொன்ன டீட்டெயில்ஸை பற்றின நிறையா சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதனால் உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும்னா, வெர்டிக்கல் ஃபார்ம் ஆர்கிடெக்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீடு கூட இருக்குது. நிறைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் ஒர்க்கும் இதில் இருக்கும், சென்சார்ஸ் ரிலேட்டடாகவும் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இதில் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு வீடியோ நாங்கள் போட்டோம். ஸோ இதில் நீங்கள் இதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம், போய் மறக்காமல் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. பெரும்பாலும் இதில் இருக்க ட்ராபேக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக்கலாக இது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நிறைய செலவாகும் இனிஷியலாக அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறப்ப பாலினேஷன் அப்படின்றது நடக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதை மேனுவலாக நம்ம தான் பண்ணணுமா? ஏன்னா பாலினேஷன் பெரும்பாலும் எப்படி நடக்கும்னா, காற்று வழியாக நடக்கும், அப்படி இல்லைன்னா பூச்சிகள் பறவைகள் வழியாக நடக்கும். நம்ம கண்ட்ரோல்ட் அண்ட் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய வகையான பூச்சிகள் அப்புறம் பறவைகள் மூலயமா நடக்கிற இந்த பாலினேஷன் நடக்காமல் போகும். இதுக்கு நம்ம மேனுவலாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, இந்த எக்கனாமிக்கலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இனிஷியலாக பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா காஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதில் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி ஆன் பண்ணிக்கலாம், அதனால் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் செல்ஃபோன் டவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் லேண்ட்லலாம் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே வந்து தனியாக லேண்ட் வாங்குறதுன்னு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். அதனால் நிறையா வீட்டு மாடியிலே செல்ஃபோன் டவர்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சிட்டி சைடில் யூஸ் பண்ணும்போது தனியாக இதுக்குன்னு லேண்ட் யூஸ் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்க பில்டிங்ஸோட மாடியில் யூஸ் பண்ணோம்னா காஸ்ட் கட் பண்ணலாம். இன்னும் இதில் நீங்கள் நிறைய ஐடியாஸ் யோசித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் படிங்க. எங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதனால் உங்களுக்கு போனஸாக ஒன்று ஒரு நியூஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். அது என்னென்னா, நிறைய பேர் இப்போ சில வதந்திகள் பரப்பிட்டுருக்காங்க. அதாவது கார்ப்ரேட்ஸ் வந்து ஜெனட்டிக்லி மாடிஃபைட் சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் நம்மளோட ஃபார்மர்ஸ் எல்லோரும் அவங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரி வரும்ன்ட்டு. அது நம்ம ஜெனட்டிக்லி மாடிஃபைடு சீட்ஸ் நம்ம டிபெண்ட் பண்ணியே எப்பயும் போகிறதில்ல. நிறையா கவர்மெண்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு சீட் வால்ட்டுன்னு ஒன்று உருவாக்கி அங்கே நிறைய சீட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அந்த சீட் வால்ட்டில் நான் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு அதாவது நேச்சுரல் சீட்ஸ் மட்டும்தான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அது எதுக்குன்னா, பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து நிறையா வகையான கிராப்ஸ் அழிஞ்சிருச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோன்றதுனால ப்ரிகாஷனாக வந்து அதை உருவாக்கி அங்கே பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதை எப்போ பில்ட் பண்ணாங்கன்னா 2008ல். அந்த வால்ட்டோட பேர் சால்வால் குளோபல் சீட் வால்ட். இது நார்வேயில் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் இந்தியா 2014 ஏப்ரலில் தான் ஃபஸ்ட் டைமாக சீடை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இங்கே -18°C தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.